ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுரேஷ் பெயிண்டிங்ஸ். நம்ம இன்னைக்கு சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் போட்டுட்ருந்தேன். ஸ்பெக்ஸ் வந்து ஒரு சர்ஜரியெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அது என்ன சர்ஜரி, ஸோ அந்த சர்ஜரி பண்ணதால சைட் எஃபெக்ட் எதுவும் இருக்கா, ஸோ அந்த சர்ஜரிக்கு எவ்வளோ சார்ஜ் ஆச்சு, அந்த சர்ஜரி பண்ணி எத்தனை நாளில் விஷன் வந்துச்சு, கிளியர் விஷன் வந்துச்சு, ஸோ நான் எவ்வளோ நாளாக வந்து ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஸோ இதெல்லாம் வந்து நான் டீட்டெயிலாக உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டுட்ருக்கீங்க, சர்ஜரி மூலிமா அதை வந்து ஸ்பெக்ஸை ரிமூவ் பண்ணலாம், ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்பெக்ஸ் போடுறதே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நான் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதில் ஷேர் பண்ணியிருப்பேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 11th படிக்கும் போது கண்ணாடி போட்டேன். நான் வந்து லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பேன் ஆக்சுவலாக. ஸோ லாஸ்ட் பெஞ்சிலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு போர்டில் எழுதுறதுலாம் கிளியராகவே தெரியல. ஸோ அதனால் நான் போயிட்டு கண்ணு செக் பண்ணான்னு போனால் பவர் இருக்குது. அப்போ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது 0.275 கிட்ட இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஸ்பெக்ஸ் போட ஆரம்பித்தேன். ஸோ 12th காலேஜு எல்லாமே ஸ்பெக்ஸ் போட்டுகிட்டே இருந்தேன். ஸ்பெக்ஸ் போடுறது பார்த்திங்கன்னா எனக்கு பேசிக்காக எனக்கு பிடிக்காது, ஏன்னா நம்ம ஸ்பெக்ஸ் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி அச்சு மாதிரி வரும். அது இல்லாமல் நமக்கு எல்லா நேரமும் வந்து ஸ்பெக்ஸ் போட்டுட்ருக்கிறது பிடிக்காது. ஸோ ஒரு சமயம் நம்ம ஸ்பெக்ஸ் இல்லாமல் வேலை செய்ய முடியாது, அந்த நிலமையில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நான் காலேஜ் ஃபைனல் இயர் வரும்போது ஸ்பெக்ஸ் போடுறது ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ காண்டாக்ட் லென்ஸு ஒரு 3 இயர்ஸ் கிட்டே காண்டாக்ட் லென்ஸை யூஸ் பண்ணேன். காண்டாக்ட் லென்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு அளவு தான், அதுக்கு மேலே போட்டிங்கன்னா கண் இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அப் டு 12 ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆனால் 8 ஹவர்ஸ்லேயே கண்ணு வந்து டயர் ஆகிடும். அந்த 8 ஹவர்ஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த லிக்விடில் வந்து வச்சு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ நம்ம வந்து அந்த கேப்பில் போட்டு ஏதாவது வந்து அந்த லென்ஸ் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை அப்படி இல்லாமல் அப்படி அதெல்லாம் மூடணுன்னா அந்த லென்ஸ் வந்து கட் ஆகிடும். அது வந்து ஒரு சிலிக்கான் தானே, ஸோ அதனால் வந்து கட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் முன்னாடிலாம் நிற்க முடியாது காண்டாக்ட் லென்ஸை போட்டு, ஏன்னா வந்து அதுலேயே காஷனில் போட்டிருப்பாங்க இந்த லென்ஸு வியர் பண்ணிட்டு ஃபயர் முன்னாடிலாம் நிற்காதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில லிமிடேஷன்லாம் இருக்குது அதில். ஸோ அது வந்து இருந்தாலும் நான் அதை ஒரு 3 இயர்ஸ் கிட்ட போட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். ஸோ வேலைக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் நெட்லலாம் சர்ச் பண்ணி பார்த்தேன் கண்ணாடி ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நிறைய எக்ஸசைஸ்லாம் போட்டிருந்தாங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் கேரட் அதெல்லாம் நிறைய எடுத்துக்கணும் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. நான் அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தேன், அந்தளவுக்கு எனக்கு கறி கம்மியாக வர மாதிரியே தெரியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், சரி ஓகே நம்ம சர்ஜரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதுக்கான ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பித்தேன். என் ரிசர்ச்னால் இன்டர்நெட்டில் கூகுள் பண்ணுறது. ஸோ கூகுள் பண்ணி இதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும், ஸோ இது எத்தனை நாளில் இது சரியாகும், ஸோ அதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாசிக் அப்படின்றது ஒன்று தெரிஞ்சது. ஸோ லாசிக் பண்ணால் வந்து நீங்கள் கண்ணாடி ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ அப்படின்ட்டு கூகுளில் பண்ணி பார்த்தப்போ இது இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் எங்கே எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணுறாங்க, எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கம்மியாக இருக்குது, ஸோ அது எல்லாமே பார்த்தேன். அதுக்கப்புறமா நானும் அது கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு போயிட்டு நான் வீட்டில் கேட்கல, அது வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கு விசாரித்தப்போ 37,500 ஆகும் அப்படின்னு சொன்னாங்க, எல்லாமே டெஸ்ட்டு எல்லாமே சேர்த்து. அப்போ வந்து நான் வீட்லேயும் கேட்கல, ஏன்னா அவ்வளோ அமௌண்ட் வந்து வீட்டில் கேட்டால் தரமாட்டேன் தான் சொன்னேன். உனக்கு எதுக்கு கண்ணாடியே போட்டு போயிடலாமே, எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுற கண்ணுக்கு போய் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஓகே நம்ம கேட்க வேணாம்னு சொல்லிட்டு என்னோடய பாக்கெட் மணி தான் கொடுக்குறது எல்லாமே எடுத்து சேவ் பண்ணேன். சேவ் பண்ணி அப்படியே வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் ஆச்சு, நான் அந்த சொன்ன அமௌண்ட் வந்து என் கையில் சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், என்கொயரி பண்ணி சரி பாண்டிச்சேரியில் ஃப்ரெண்டு வீடு இருக்குது. ஸோ ஃப்ரெண்டு வீடு நான் சாட்டர்டே அந்த டைமிங் வந்து எனக்கு சாட்டர்டே சண்டேல லீவில் வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா வேலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லீவ் போட தேவையில்ல, நம்ம வந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃப்ரைடே ரெண்டு வீக்லி ட்வைஸ் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு நாள் டெஸ்ட்டுக்காக சாட்டர்டே போயிருந்தேன். சாட்டர்டே போயிட்டு அது வந்து ப்ளீனரி டெஸ்ட்டு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அந்த டெஸ்ட் வந்து அரௌண்டு 2000 ஆச்சு. ஸோ எல்லாமே செக் பண்ணுவாங்க, உள்ளே வந்து ரெட்டினாலோட சைஸு, அப்புறம் வந்து கண்ணு வந்து ப்ரெஷர் வந்து கரெக்டாக இருக்கா, அது எல்லாமே வந்து பார்த்துட்டு இந்த சர்ஜரி வந்து பண்ண முடியுமா அப்படின்றத இந்த டெஸ்ட் ரிசல்ட்லேயே சொல்லிடுவாங்க. ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சரியாக வரலன்னா இல்லை நீங்கள் பண்ண ரிஸ்க்கு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க.
ஸோ எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருந்துது நான் டெஸ்ட்டில் பார்த்ததில். அதுக்கப்புறமா நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஸ்பெக்ஸ் போட்டு பவர் வந்து வேரி ஆகிட்டே இருந்துச்சு. நான் போட ஆரம்பித்ததுலேருந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2.75 வரையும் வந்துருச்சு. ஸோ ஒரு கண்ணில் வந்து 2.75, இன்னொன்று வந்து 2.5 இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டாகவே இருந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கிட்ட அதே பவர் தான் இருந்துச்சு, மாறவே இல்லை, ஸ்டேபிளாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஸ்டேபிளாக இருந்து பண்ணீங்கன்னா இன்னும் நல்லது. ஏன்னா நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா போட்ட காசும் வந்து வேஸ்ட் ஆகிரும், மறுபடியும் நம்ம ஸ்பெக்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஸ்டேபிளாக வந்துச்சுன்னா பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ நான் உங்கள் டாக்டர்கிட்டையும் கேட்டேன் ஸ்டேபிளாக இருக்கான்னு கேட்டாங்க. ஆ ஸ்டேபிளாக இருக்குங்கன்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி நான் செக் பண்ண இந்த ரிப்போர்ட்லாம் எடுத்து காமிச்சேன். ஓகே நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ரெண்டு வீக்கில் டுவைஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எந்த இதில் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து ஃப்ரைடே பண்ணிக்கிறேன், ஏன்னா சாட்டர்டே சண்டே வந்து லீவில் வருது, அப்படியே ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும், நான் ஃப்ரைடே பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி இதில் வந்து ரெண்டு இது இருக்குது, ரெண்டு இல்லை சாரி மூணு இருக்குது, மூணு விதமான சர்ஜரிஸ் இருக்குது. ஒன்று வந்து சாதாரண லாசிக், இன்னொன்று வந்து ஜியாப்டிக்ஸு, இன்னொன்று வந்து ஃபெமோட்டோன்னு சொல்லிட்டு மூணு இது சொன்னாங்க. ஸோ ஒன்று வந்து அந்த லாசிக் பண்ணுறதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 10,000 வந்து டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. ஸோ இது இந்த ஜியாப்டிக்ஸ்ன்றது வந்து 10,000 அதிகம். அதுக்கப்புறம் ஃபெமோட்டோ வந்து டபுள் ஆயிடுச்சு அப்படியே. இப்போ இது வந்து 40,000, அது வந்து 80,000 கிட்ட வந்துடுச்சு. ஸோ அவ்வளோ காசு நம்மக்கிட்ட இல்லை. சரி லாசிக்கு கொஞ்சம் பழைய இது, ஜியாப்டிக்ஸ் வந்து அட்வான்ஸ் கரெக்ஷனு, ஸோ கம்ப்யூட்டரைஸ்டு, ஸோ நீங்கள் இந்த இதை பண்ணிக்கோங்க, இது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. இது பண்ணவங்களுக்கு எந்த இதுவும் வரல, சைட் எஃபெக்டும் வரல, மறுபடியும் வந்து பவரும் இன்க்ரீஸ் அந்த மாதிரி எந்த கேஸும் வந்தது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நம்ம பண்ணுறதும் பண்ணுறோம், கண்ணுக்கு ஒரு தடவை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஜியாப்டிக்ஸே பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்க வந்து இந்த டேட்டில் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க அப்படின்னு, எந்த டேட்டுன்னு சொன்னாங்க. நான் ஒரு டேட் கொடுத்தேன், 24 நினைக்கிறேன். ஓகே 24 பண்ணி கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, ஒரு 8 இயர்ஸ் இருக்கும். 8 இயர்ஸ் வரையும் எனக்கு இதுவரையும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. அதான் டேட் கொடுத்தாங்க. டேட்டு அந்த டேட்டில் போயிட்டு கியூவில் நின்று அட்மிஷன், அதை ஃபீஸ் கட்டினேன். கட்டிட்ட உடனே ஓகே நீங்கள் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு கோட் மாதிரி போட்டாங்க ப்ளூ கலரில். ஸோ இது எல்லாமே நடந்தது வந்து பாண்டிச்சேரி அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல், நான் ஹாஸ்பிட்டல் பேர் சொல்ல மாட்டேன். ஸோ அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலில் தான் நான் போயிட்டு எல்லாமே பண்ணேன். பண்ணும்போது எனக்கு முன்னாடி ஒரு லேடி ஒருத்தவங்க இருந்தாங்க, நான் வந்து செகண்டு. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்திருந்தாங்க அப்பாயின்மெண்ட்டு. ஸோ அவங்க பண்ணாங்க, கோட் போட்டிருந்தாங்க, வெளியில் உட்கார சொன்னாங்க. அப்புறம் கண்ணில் பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸ் மாதிரி விட்டாங்க, கண் வந்து மரத்து போகிறதுன்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா கண்ணில் எது எதுப்பட்டாலும் நமக்கு வந்து மரத்து போயிருக்கும். ஸோ என் கூட இன்னொருத்தர் எனக்கு அப்புறமா வந்தவர், அவருக்கும் அந்த மாதிரி விட்டாங்க. அவர் கண்ணெல்லாம் கையை வச்சுட்டுலாம் இது பண்ணிட்டு இருந்தார், எனக்கு எதுவுமே தெரியலங்க கண்ணில் கையை வச்சா கூட அந்த மாதிரி சொல்லுங்கள். ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக அந்த லிக்விட் வந்து ஒரு 4 டைம்ஸ் வந்து அந்த லிக்விட் போட்டாங்க கண்ணை மூடிடணும். ஸோ லிக்விட் போட்டு வர்றதுக்கு அப்புறமா வந்து கண்ணை மூடிடணும். அதுக்கப்புறமா நான் செகண்ட் ஆள். ஸோ என்னை கூப்பிட்டாங்க, கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அப்புறம் மேலே வந்து அந்த லைட்டை பார்க்க சொன்னாங்க. லைட்டை பார்த்தா ஒரு ரெட் கலர் லைட் எரிஞ்சிட்டே இருந்துச்சு, அந்த லைட்டே பார்த்துட்ருங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கண்ணில் ஏதோ தண்ணி மாதிரி வச்சாங்க, பிளாஸ்டிக்லாம் வச்சு கிளிப்பு மாதிரி கண்ணை வந்து இழுத்து போட்டு லாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா கண் இமை வந்து ஆட்டக்கூடாது, ஏன்னா அவங்க அந்த சர்ஜரி பண்ணும்போது. பண்ணிவிட்டு கண்ணுக்குள்ளே வந்து ஒரு தண்ணி மாதிரி ஏதோ விட்டுட்டே இருந்தாங்க, பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு மாதிரி கருகிற மாதிரி ஸ்மெல் வந்துச்சு. ஸோ அது என்னென்னா நம்ம அந்த ரெட்டினால் அந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த சைஸ் வந்து ஷேப்பில் ஷேப் உள்ளே வந்து ஒரு டிஷ்யூ வந்து எக்ஸ்ட்ரா ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த எக்ஸாக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கணும். ஸோ அந்த ரவுண்ட் ஷேப்பில் எக்ஸ்ட்ரா டிஷ்யூலாம் வந்து நம்ம அந்த பர்ன் பண்ணி அந்த லேசரில் பர்ன் பண்ணி அதை வந்து எடுத்துருவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த லேசரு. நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் தான் இதை கண்டுபிடிச்சேன். ஸோ அது வந்து அதான் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துச்சு. ஒரு கண்ணில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கும், டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிட்டாங்க, 10 மினிட்ஸ் மேக்ஸிமம். ஸோ ரெண்டு கண்ணுமே முடிச்சிட்டாங்க. எனக்கு அந்த மேலே இருக்க லேயரை ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் பிளர்ராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக கண்ணு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ அடுத்த செகண்ட் அவங்க பண்ணி முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்ணை மூடிடுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ராப்ஸ் வந்து கொடுத்தாங்க, கண்ணில் அடிபட்டா போடுறதுக்கான ஒரு ட்ராப்ஸ் அது அதிலே போட்டிருந்தது. ஸோ அந்த ட்ராப்ஸ் ஒன்று, இன்னொரு ட்ராப்ஸ் அந்த இதில்
ரெண்டு ட்ராப்ஸ். இது வந்து 1 ஹவருக்கு ஒன்ஸ் போடணும். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ராப்ஸ் வந்து டெய்லி ட்வைஸ் நைட்டு காலையில் போடணும். இன்னொன்று வந்து 1 ஹவருக்கு ஒன்று போடணும்னு சொல்லிட்டு ரெண்டு ட்ராப்ஸ் கொடுத்தாங்க. ஸோ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் நைட்டு ஸ்டே பண்ணேன். அப்புறமா சாட்டர்டே தான், அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாஸ் ஒன்று வாங்கிக்க சொன்னாங்க. ஏன்னா டஸ்ட்டுலாம் போகாமல் இருக்கிறதுக்கு ஒயிட்டாக இரு பிளாக் எது வேணாலும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த சைட்லாம் கவராக இருக்கும் உள்ள கிளாஸில் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து டஸ்ட்டுலாம் வந்து உள்ளே போகாது. டஸ்ட்டு போச்சுன்னா நம்ம கண்ணை வந்து அறக்கும்ல. ஸோ அந்த மாதிரியெல்லாம் அறக்கக்கூடாது. ஏன்னா அறக்கணுன்னா நம்ம அந்த லேயர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க, அது வந்து நகர்ந்துடும், தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும்னு சொல்லிட்டு அது மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நான் அந்த மாதிரி கிளாஸ் போட்டு, அதே மாதிரி தூங்கும் போதும் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் போட்டு தான் தூங்கணும். ட்ராப்ஸ் விட போது மட்டும்தான் அதை கழட்டணும். ஸோ 1 வீக் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் இனிமேல் வந்து சென்னை தான். ஸோ நான் மறுபடியும் சென்னை வந்துட்டு 1 வீக் வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணி எல்லாமே பக்காவாக முடிஞ்சு, அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து வர சொன்னாங்க. 1 வீக் கழித்து வந்து கண்ணை காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா 1 வீக் கழித்து அவங்க பார்ப்பாங்க எல்லாமே கரெக்டாக, அந்த லேயர்லாம் கரெக்டாக இதாக இருக்கா, எல்லாமே விஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி செக் பண்ணாங்க. இன்னொன்று சொல்ல மாதிரினா, ஸோ ஆப்ரேஷன் பண்ண அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கண் வந்து வலி, ரொம்ப வலிக்க ஆரம்பித்தது. அந்த ஒரு நாள் மட்டும்தான் நைட்டு அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் காலைல பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு மாதிரி அறக்குற மாதிரி இருந்துச்சு, அதுவும் கண் அறக்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதை ட்ராப்ஸ்லாம் விட்டோன்னா சரியாயிடும். அதுக்கப்புறம் 1 வீக்கு முடிஞ்சு எல்லாமே அவங்க செக் பண்ணிவிட்டு எல்லாமே நார்மலாக இருக்குங்க, பிரச்சனை இல்லை, இனிமேல் இந்த ட்ராப்ஸ் போட வேணாம், நீங்கள் இந்த ட்ராப்ஸை போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ராப்ஸ் எழுதி கொடுத்தாங்க. அது என்னென்னா கண்ணில் வந்து அது டிஎஸ் வர்றது, டிஎஸ் ட்ராப்ஸுன்னு ஒரு ட்ராப்ஸ் அது. ஸோ அந்த ட்ராப்ஸை தான் போடுவோம். ஏன்னா கண் வந்து நமக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும் அந்த ட்ராப்ஸ் போட்டால். ஸோ நார்மல் நான் ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கு வந்து ட்ராப்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த ட்ராப்ஸ் வந்து நம்ம வெளியில் வாங்கிக்கணும். ஸோ இந்த ட்ராப்ஸ் வந்து நம்ம எப்போல்லாம் வந்து கண் வந்து ஒரு மாதிரியாக இருக்கோ அப்போல்லாம் வந்து ஒரு 1 ட்ராப் இல்லைனா 2 ட்ராப்ஸ் வந்து கண்ணில் போட்டுக்கலாம் 2 கண்ணையும். நான் அதே மாதிரி வந்து அந்த ட்ராப்ஸ் வாங்கிட்டேன் வெளியில் வாங்கி அதுக்கப்புறம் அந்த ட்ராப்ஸ் போட ஆரம்பித்தேன். ஒரு கண்டினியூஸாக ஒரு 1 மந்த் போட்டேன். அதுக்கப்புறமா ஸ்டாப் பண்ணிட்டேன் அதையும். அதுக்கப்புறமா மறுபடியும் போனேன் செக் பண்ணிட்டு ட்ராப்ஸ் கண்டிப்பாக போடணுங்கண்ணா, இல்லைங்க நீங்கள் ட்ரையாக ஃபீல் பண்ணிச்சுன்னா கண் வந்து ட்ரை ஆச்சுன்னா அதை போட்டுக்கோங்க, இல்லைனா போட வேணாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் போடவே இல்லை, நார்மலாகிடுச்சு. பண்ணி அரௌண்டு ஒரு 80 இயர்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ இதுவரையும் எனக்கு கண் வந்து எந்த பிரச்சனையும் ஒன்று வரல, அதே மாதிரி கண் நல்லாவும் இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலில் நடந்துச்சு. நான் டோட்டலாகவே 37,500 பே பண்ணேன். ஸோ எல்லாத்துக்கும் அவங்க லிக்விட்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க, நான் வெளியெல்லாம் எதுவும் வாங்கலை. ஸோ ஸ்கேனுக்கு வந்து சொன்ன மாதிரி 2000. ஸோ ப்ளஸ் சர்ஜரிக்கு வந்து 35,500. ஸோ டோட்டலாக 37,500 தான் ஆச்சு. ஸோ எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது. எனக்கு கண் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, எந்த சைட் எஃபெக்டும் இல்லை. பண்ணி ஒரு 8 இயர்ஸ் ஆகுது. ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ இதை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா என்ன மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஸ்பெக்ஸ் போட்டுருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பயந்துட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி போய் பண்ணலாமா வேணாம்னு யோசிச்சுட்ருப்பாங்க. தாராளமாக பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஸ்டேபிளாக இருக்கணும், கண் வந்து ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பண்ணலாம். இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.